அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் 4, 5, 6 டெஸ்ட் 9 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியம் பற்றிய செய்திகளை கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் நெடுநல் வாடை. ஆன்சர் என்ன? நெடுநல் வாடை. அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? ஆன்சர் படித்தல். ஆன்சர் என்ன? படித்தல். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம்? கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். ஆன்சர் என்ன? கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரஞ்சூர் சென்னி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாருங்க, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆன்சர் என்ன? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கண்ணாடி ஓவியத்தை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது? கண்ணாடி ஓவியத்தை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக எந்த ஊரில் இருக்காங்க? ஆன்சர் தஞ்சாவூர். ஆன்சர் என்ன? தஞ்சாவூர். அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, துணி ஓவியங்கள் தற்போது கலம்காரி ஓவியம் என அழைக்கப்படுகிறது. கலம்காரி ஓவியங்கள் தற்போது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வரையப்படுகிறது. இதில் கூற்று 1 சரி, 2 சரி. அப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலையடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் 3வது தளத்தில். பின் வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஆன்சர் நடு. ஆன்சர் என்ன? நடு. காலமேக புலவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் பாருங்க, சரஸ்வதி மாலை, சித்திர மடல், பரபிரம்ம விளக்கம். இது 3 வந்து காலமேக புலவர் எழுதிய நூல்கள். புதியதொரு வீதி செய்வோம் அப்படிங்கிறதான் அவர் எழுதாத நூல். புனையா ஓவியம் புறம் போந்தன என்று குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. ஆன்சர் என்ன? மணிமேகலை. தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் கன்னிமாரா நூலகம். ஆன்சர் என்ன? கன்னிமாரா நூலகம். திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? ஆன்சர் 2000. ஆன்சர் என்ன? 2000. அடுத்த வினா, ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓட்டம் வந்து என்ன வரும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல் நிலை தொழிற்பெயர். சூடு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ ஆன்சர் என்ன? பி. அடுத்த வினா பாருங்க, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அது எது கீழ்கண்டவற்றில்? ஆன்சர் பாருங்க, பேரு, சூடு, வீடு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு தான். அப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் வகை? ஆன்சர் சுவரோவியம். ஆன்சர் என்ன? சுவரோவியம். அகநானூறு எந்த நூல்களுள் 1? ஆன்சர் 8. ஆன்சர் என்ன? 8. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் என்ன? தொல்காப்பியம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி? ஆன்சர் சுக்கான். ஆன்சர் என்ன? சுக்கான். அடுத்தது,
பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெயர் இயற்சொல் மண், வினை இயற்சொல் நடந்தான், இடை இயற்சொல் அவனால், உரி இயற்சொல் மாநகர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ. காலத்தின் அருமை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலத்தினுடைய அருமையை சொல்லக்கூடிய திருக்குறள் அதிகாரம் எது? ஆன்சர் காலமறிதல். ஆன்சர் என்ன? காலமறிதல். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை ஓமையாக கூறுகிறார்? ஆன்சர் மயில். ஆன்சர் என்ன? மயில். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் அகநானூறு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாருங்க, பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆறு வகைப்படும். ஆன்சர் என்ன? ஆறு வகைப்படும். நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? நன்னூல் படி, அதாவது நன்னூலுடைய படி தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்க, 42. ஆன்சர் என்ன? 42. காலமேக புலவரனுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் வரதன். ஆன்சர் என்ன? வரதன். சரியானதை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜீல்ஸ் வெர்ன். கூற்று இரண்டு, இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, அறிவியல் புனை கதைகளினுடைய தலைமகன் என்று புகழ்படுவது ஜூல்ஸ் வெர்ன் தான், அவர் பிரான்சு நாட்டை சேர்ந்தவர் என்பதும் சரிதான். இப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. கன்னிமாரா நூலகம் சென்னையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1896. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம்? ஆன்சர் கேலி சித்திரம். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் என்ன? பாரதியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.